Hello friends, welcome to MS Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டான குழம்பு ரெடி பண்ண போறோம். அது வெந்தய குழம்பு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் செய்யலாம். நீங்க வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ அதுல வந்து ஒரு கைப்பொடி அளவு கிட்ட நீங்க வந்து அரிசி சேர்த்துக்கங்க. எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்வீட்ல உள்ள சமையல் அரிசி சேர்த்துக்கங்க. அது லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் கிட்ட நீங்க வெந்தயம் சேர்த்துக்கங்க. இப்போ இது ரெண்டையும் லைட்டா நம்ம அடுப்ப சிம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா பொரியட்டும். இப்போ அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைத்துல நம்ம இது கூட 1 ஸ்பூன் கிட்ட பெருங்காயத் தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இந்த டைத்துல சேர்த்துட்டு mix பண்ணிட்டு நல்லா பவுடரா நீங்க அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ அடுத்து நம்ம அதே கடாயில தேவையான அளவு கிட்ட oil சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கூடுதலா oil சேர்த்துக்கங்க. இப்போ oil வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். Oil ஹீட் ஆயிருச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் கிட்ட நம்ம கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். அது லைட்டா பொரியட்டும். அடுத்து நம்ம இது கூட கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அடுத்து நம்ம இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பூண்டு நான் முழுசா உரிச்சிட்டு சேர்த்திருக்கேன். பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா வதங்கட்டும். அதுக்கு அப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க. நான் ஒரு 1/4 கப் கிட்ட சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு கொத்து கிட்ட கறிவேப்பிலை ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கனதுக்கு அப்புறம் இது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி பழமா இருந்தா 2 சேர்த்துக்கங்க. இதுக்கு இப்போ தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்க இது கூட சேர்த்துக்கங்க. உப்பு சேர்க்கறனால கொஞ்சம் சீக்கிரமும் வதங்கிரும். இப்போ பாருங்க நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இது கூட மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க இது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கிட்ட சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கங்க. 1/2 ஸ்பூன் கிட்ட நீங்க இது கூட குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கங்க. 1/4 ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட காஷ்மீர் chili சேர்த்துக்கலாம். காஷ்மீர் chili பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா mix பண்ணிட்டோம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல வதங்கட்டும். இப்போ உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைத்துல நம்ம இது கூட ஒரு 1/2 டம்ளர் கிட்ட நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மசாலா வாசனை போற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைத்துல நம்ம இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் கிட்ட புளி வந்து ஊற வச்சு அதை கரைச்சிட்டு நான் இது கூட ஆட் பண்ணிருக்கேன். புளிக்கரைசல் சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கங்க. குழம்பு வந்து ரொம்பவும் புளிக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைத்தில் நம்ம இது கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா நாட்டு சக்கரை, அது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இது கூட. இப்போ அடுத்து நம்ம ரெடி பண்ண அந்த பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா பவுடரை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பொரியரிசி அது ரெண்டையும் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரை நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தவே போதும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா mix பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் இருக்கணும். அவ்வளோதான். இந்த டைத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இது கூடவே 1/4 ஸ்பூன் கிட்ட நம்ம இது வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான். சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அதை mix பண்ணி விட்டுக்கலாம்.
ஒரு டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய வெந்தய குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நம்ம உடம்புக்கும் ரொம்பவும் நல்லது. இதே மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க, கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போது தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.